நாம் சிந்திக்க இருப்போம். குணமாற்றம் அதான் முக்கியம். இந்த மண்ணில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு கிரியை எதுன்னு சொன்னால் குணம் மாறும். எப்பொழுது நம்முடைய குணம் மாறுகிறதோ அப்பொழுதுதான் நாம் வந்து உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். நல்ல குணங்கள் இருக்கலாம், கெட்ட குணங்களும் இருக்கலாம். சொல்லாம சொல்லுவாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் எதுக்கு மாறணும்னு பார்க்கறேன் இல்லையா? அது இயல்பாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம மட்டும் சொன்னால் நான் என்ன கெட்டுச்சு கழிஞ்சு இருக்கேன், எனக்கு எல்லாம் அதுதான் நல்ல குணம் தான், நீங்கள் பார்த்துக்கணும். இதே ஒரு தப்பான குணம். ஒருவர் சொல்கிற பொழுது நல்லதோ கெட்டதோ நம்மளை பார்த்து ஒருவர் நமக்கு நம்ம மீது அக்கறை வைத்து சொல்கிறாருன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காத வாய்ப்பு. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், காசு கொடுத்தா கூட நல்லது சொல்றது யாரும் கிடையாது. நம்மள்கிட்ட வந்து சொந்தக்காரங்களை சொல்றாங்கன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க. நண்பர்கள் நம்மளை தட்டி கொடுக்குறான்னு சொன்னா அப்படி வெட்டி வீழ்த்துட்டு இருக்கோம். முதல் தெரியாது, மரத்துக்கு தண்ணி ஊற்றுறா சும்மா ஊற்றுவோம், காய்க்காத மரத்துக்கு யாராவது தண்ணி ஊற்றுவாங்களா? அடப்போப்ப அந்த மொழி செடியெல்லாம் ஏன் ஊற்றிட்டு இருக்கு, போயிட மாட்டா? அப்போ எல்லா இடமும் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்து உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் வந்து நம்மள்கிட்ட வந்து ஒருவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அது நமக்கு தேவை இருக்கோ தேவையில்லையா, அது ரெண்டாவது விஷயம். நாம் நல்லவன் என்பதை நீங்கள் அங்கே வந்து நிரூபிக்கலாம், அதுதான் முக்கியம். அதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு, புரியுதுங்களா? ஒருவர் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறார், தம்பி ரொம்ப அமைதியாக இருந்த தம்பி நல்லது, யோ நான் கத்திக்கிட்டா இருக்கிறேன், இது சொல்லுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லும்போது அப்படி ஒரு இடமே துள்ளும், நம்ம தான் பெரிய ஆளுன்னு ஒரு கெத்து வரலாம், ஆனால் நம்ம செத்து போயிடும். எங்கே போயிட்டோம்? அறிவறுத்து போயிட்டோம் இல்லையா? அதான் முதல் சொன்னேன் இல்லையா, நம்மகிட்ட சொல்லும்போது குணம் மாறணும்னா அப்படி நான் கெட்ட குணத்தில் இருக்கிறேன், நானும் கேட்கறது ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா? இப்போ நீ கெட்ட குணத்தில் தான் இருக்கிற, அந்த சொன்னதை வாங்க முடியலையே. நல்லதை வாங்குவதற்கு நீ தயாராக இல்லை, அப்போ எப்படி நீ நல்லவனாக இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவனாக்குவாங்க, நான் வந்து ரொம்ப பக்தியில் இருக்கிறேன் இல்லையா, ரொம்ப பக்தியில் இருக்கேன் பாருங்க. நாம் என்ன பண்ணுவோம், அந்த கோயிலுக்கு வாங்க, எனக்கு இந்த கோயில் இருக்கு போதும். எந்த கோயிலில் இருக்கிறது சாமி தான் கூடிய நம்பிக்கை இன்னும் வரலையே. நான் இந்த கோயிலுக்கு தான் போவேன், எனக்கு இந்த அம்மனை தான் பிடிச்சிருக்குது, இந்த சிவனை தான் பிடிச்சிருக்குது, எந்த லிங்கத்தை தான் கும்பிடுவேன், இந்த முருகர் தான் கும்பிடுவேன்னு சொல்லியாச்சுனாலே அவங்க இன்னும் பக்தியிலேயே பதப்படவில்லை. பக்தினா என்ன? சாமியத்தை இல்லை, உங்க மனசில் இருக்கும், நீங்க பத்தி பிடிக்கணும். நம்ம எதுக்கு பத்தி பிடிக்கிறோம்? இருக்கிற கெட்ட குணங்கள் போறதுக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க கஷ்டப்படுறதுக்கு, நம்மள தூக்கி விட்டுறதுக்கு, அங்க என்ன வட்டிக்கே கொடுத்துட்டு இருக்காங்க, சாமி காசு தருமா? எந்த சாமியும் தராது, இந்த சாமி காசு வச்சுட்டா உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? வச்சிருந்தாலும் ஐடி பிள் தூக்கிட்டு போயிருப்பான இன்னைக்கு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த சாமிகிட்ட போய் சொல்லுகிற பொழுது தெய்வங்கிட்ட வேண்டும் போது அந்த தெய்வம் வந்து நமக்கு கஷ்டத்தை தீர்த்துறோம், பணம் தந்துடும், பிரச்சனையை மாத்திடுறோம். பிரச்சனை எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கு. ஏன் தெய்வங்களை வந்து உங்களை கும்பிட சொன்னான்னு சொன்னா உங்க மனதை டைவர்ட் பண்ணாங்க. இப்போ பையன் பச்சையில் தோத்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த தோத்த பையனை போய் திட்டிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை, தோத்தாச்சு, அவனை அடிச்சும் பிரயோஜனம் இல்லை.
ஒரு நல்ல தகப்பனாரா இருந்தா, நல்ல பேரண்டா இருந்தாங்கன்னா அடுத்த நிமிடம் சரி வேணா தேர்ந்து போல அந்த படம் பார்த்து வரலாம். அதான் நல்ல அப்பா உடனே என்ன சொல்லுவாங்க, இவன் எடுத்தது பிள்ளையே பார்த்து அவன் தோத்துட்டு இருந்தான் பொசல் எடுத்து படிட்டான்னு சொல்லாம தேட்டருக்கு போலான்னு கூப்பிட்டு போறான் உருப்படுமா, அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருப்பான். ஆனா செய்ய வேண்டியது அதுதான். உடனே அவன் என்ன பண்ணனும், முதல் அவன் மனதை என்ன பண்ணான், அந்த நிலையிலிருந்து அந்த துயர நிலையிலிருந்து அந்த தோல்வி மனப்பான்மையிலிருந்து அந்த தாழ்ந்த நிலையிலிருந்து அவன் மேலே ஏத்தணும், கொண்டு வரணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு வேலை செய்துக்கிறதுனா ரொம்ப டைம் அதெல்லாம் போய் இன்னும் முடியலையா, சொல்றது ஈஸி இல்லையா? அப்ப நம்ம என்ன பேசுறோம் என்ன சொல்றோங்கிறது தெரியாமலே போறோம். அப்ப ஒருவருக்கு நாம வந்து வழிகாட்டுறோம்னு சொன்னா அவர்களுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா அவர்களை வளர்த்துது, அவர்களை என்ன செய்யணும், மேலும் மேலும் ஓங்க செய்வதற்காக. அதுக்குதான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தெய்வ வழிபாடுகளை எப்படி வச்சாங்கன்னா, நீங்க கிடந்து வெந்து நொந்து செத்துட்டு இருக்கிற பொழுது ஒரு நம்பிக்கை உண்டாவதற்காக பத்தி பிடிக்கும், இந்த சாமி நம்மளை காப்பாற்றும், இந்த சாமி நல்லது தரும், இந்த சாமி நல்லது தரும், சாமி காப்பாற்றணும்லாம் சொல்றது நம்புறது யாருக்குன்னு சொன்னா ரொம்ப கீழ்நிலையில உள்ளது. கை குழந்தைக்கு தான் இதெல்லாம். நீங்க கை குழந்தை செய்யறதெல்லாம் 90 வயசுலயும் 80 வயசுலயும் செய்துட்டு இருந்தா அப்ப இன்னும் கடை தேர்தலன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்து பாருங்க, குழந்தை வந்து கையில வச்சிருப்பாங்க, அது அழும், உடனே தாய் சொல்லுவா என்ன சொல்லுவா, சத்தம் போடாத, நாலு கண்ணா வந்துடுவான், சாப்பிட்டா வந்துடுவான் இல்லையா, அப்படி வந்து தூக்கி போயிடுவான். தப்பு அந்த பையனுக்கு கண்ணை பொத்திட்டு தோல்ல சாஞ்சிக்க வச்சு அப்படியே தட்டிட்டு தூங்க வச்சுட்டு மட்டும் தொடர்ல கொடுத்து, ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் உலக விவரம் வரலாம். உலக விவரம் வந்தா இதுவரை நம்ம மூணு கிணெல்லாம் பார்க்கலையா, வரட்டுமா பார்க்கணும், எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுன்னா அந்த குழந்தைக்கு விவரம் வந்துடும். ஐயோன்னு சொல்லிட்டு உடனே கண்ணை போத்துச்சுன்னா உலகம் தெரியலன்னு அர்த்தம். அதெல்லாம் உண்மை. இல்லை ஒரு 40 வயசு வீட்டுக்காரர்கிட்ட உடனே தாமதி போய் சாக்காமங்கலாம் குடிச்சு குடிச்சுட்டு சொன்னா கூடுதல கண்ணை குத்திட்டு போய் கட்டில படுப்பானா, என்ன கிடைக்கிற கிடைக்கிற மட்டும் எடுத்து நான் சாசனம் குடிச்சு கொடுக்குறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பக்குவம் அந்த வயது நிலைகள் இருக்கு இல்லையா. அப்ப நீங்க வந்து பக்தியில போய் அங்க போனோன்னு சாமி தந்துருக்கு சாமி தீர்த்துருன்னு சொன்னா எந்த சாமி தீர்த்தது, எப்படி தீர்க்கும், எங்க தீர்க்கும் இல்லையா, தீருது தீர்வு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல நீங்க உங்களுடைய பக்குவம் தான் முக்கியம். உங்களை வந்து என்ன பண்றதுன்னா டைவர்ட் பண்ணு, எல்லாருக்கும் என்ன வேணும்னு சொல்லியாச்சுன்னா இயல்பாக நம்ம மனதனுடைய தத்துவம் எப்படி இருக்குன்னு சொன்னா பச்சு பிடிக்கணும். எதையாவது பச்சு பிடிச்சாதான் அது ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். மனசுக்கு வந்து தன்தைரியம் கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுங்க, மனதுக்கு என்ன கிடையாது, சுய தைரியம் கிடையாது. மகான்கள் மனதா இருந்தாலும் சரி, யாருடைய மனதா பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும் கூட அவனுடைய என்ன கிடையாது, தன் தைரியம் கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணணும்னா புகட்டணும், அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அவனுக்கு என்ன கொடுப்பான், நீ வந்து உன்னை எழுத்து வரணா, நீ சுடு செத்துட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்குது, நாங்க பதவி வந்து போட மாட்டோம், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன். இதுதான் யோசிப்போம், நம்ம இவ்வளோலாம் வாங்கி நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குது, பொண்டாட்டிக்கு ஒரு வேலை கிடைக்குது, பணம் கிடைக்குது, நமக்கு ஒரு வீர சக்கரா கிடைக்குது, சேர்த்துருவோம். அங்கே என்ன வந்துருது, ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுத்தீங்க அந்த மனசுக்கு, சாதாரண முடிவு பண்ணிடுவோம். தீவிரவாதிகள் அப்படிதான் உருவாக்கப்பட்டுருக்காரு இல்லையா. உங்கள் வீட்டுக்கு நீ இப்போ எஸ்ன்னு சொன்னா அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபா வேணாம் பாருங்க, அனுப்பிட்டா இப்பவே அனுப்பிடுவோம், அடுத்த நிமிடம் அக்கௌண்ட்ல விழுந்துடும் பாத்தியா. இதை வச்சு உங்க பிள்ளை கொண்டாட்டிலாம் ஆயுசுக்கு நல்லா இருக்கலாம், நீ சம்பாதிக்க முடியுமா, எவ்வளவு சம்பாதிப்ப,
நீ ஒன்றும் பண்ண போறது இல்லை, போற சேர்த்துட்டு வர்றேன், தப்பிச்சு வந்தா கரெக்டு போனா போயிட்டு போ, வாய்ஸ் கூட சம்பாதிக்க முடியாது, நான் இப்ப கொடுத்தாச்சு உன் குடும்பம் இருக்கும் இல்லையா, சரின்ட்டு இறங்கிடும். அப்ப அவன் மனதுக்கு அங்க என்ன கொடுக்கறதுன்னா, அந்த வீக்கான மனதை என்ன பண்றா, எடுத்து நிறுத்துறாங்க. அப்ப அந்த மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதே மாதிரிதான் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அத்து ஓஞ்சி போய் இத்து ஓஞ்சி போய் ஒண்ணுமே தெரியாம என்ன பண்ணுது, கடத்த வாங்கிட்டு மாட்டேங்கிட்டேன், நம்பிக்கை கேட்டு போனேன், அது இது ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை இருந்து உங்க மைண்டை டைவெர்ட் பண்றதுக்கு நீ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஓரங்கிட்டு நேர சாமிட்ட போ, உட்கார்ந்து அழு இல்ல வேண்டு. அப்ப என்ன வந்துருதுன்னா, இந்த சாமி நம்மளை காப்பாத்தும், இந்த சாமி நம்மளை காப்பாத்தும்னு நினைச்சிட்டு போகும்போது உங்க மனதுக்கு ஒரு தைரியம் வருது, இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் விடுபடுறீங்க, அந்த வேதனை கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. அப்ப வேதனை நின்ன உடனே உங்க மைண்ட் என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ் ஆகுற பொழுது நீங்க அடுத்த சிந்தனைகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா இதையே நினைச்சிட்டு இருப்பீங்க, வேற சிந்தனை வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகும்போது உடனே அந்த கோயில் இருக்க என்ன சொல்லுவான்னா, நீ ஒரு 7 தடவை 13 தடவை இளைஞ்சம்பளம் வந்தா, ஒரு வேலைக்கிழமை ஒரு வாசனைக்கிழமை என்ன பண்ணலாம், அந்த காலத்தை நீட்டிப்பாரு, நல்ல செஞ்சுக்கணும். எப்பொழுதுமே பிரச்சனை அந்த நேரத்துல தான் இருக்கும், அது ஆறப்படின்னு அந்த பிரச்சனையே இல்லை நஸ்து போயிடும். அதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு வரும், இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னைக்கு இருக்காது, நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதை விட பெரிய மாற்றமே வரல, இதை விட கீழே போறோம். அது அக்கார்டிங் டு யுவர் ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய செயல்கள்ல உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல அது மாறும். இப்ப இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு வந்து பணம் கொடுக்கணும் கையில இல்லை அப்படியே திணறிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்குதான் வேகம் பயங்கரமா இருக்கும், உடனே நீ கோயிலுக்கு போ, கோயிலுக்கு போய் வேண்டும், உடனே கோயிலுக்கு போடணும், போகும்போதே சாமி காப்பாத்து, நீ தான் காப்பாத்தணும், இந்த பணத்தை பார்த்துதான் கடத்தை பார்த்துதான், நீ காப்பாத்து நீ காப்பாத்து நீ காப்பாத்து. அப்ப அங்க போகும்போது சாமி நம்மளை காப்பாத்து எப்படியாவது நமக்கு ஒரு வழி வரும். அங்க அவர் என்ன சொல்லுவாரு, என்ன ஒரு 5 தடவை நீ இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருந்தா உனக்கு வந்து இதுக்கு ரிலாக்சேஷன் கிடைச்சிடும். அப்ப 5 முறை தேங்குற பொழுது என்ன ஆகி போச்சுது, இந்த வேகம் அப்படியே குறைஞ்சிடும், நமக்கே ஒரு தெம்பு வந்துடும், சரி வந்த பாகல் வேணும் 1 ரூபா போறான், பணம் தானே போடுறோம், வாங்கினது தானே கேட்கிறான், காரணம் பார்ப்போம். இந்த நாட்கள்ல யாராவது உங்களுக்கு மாட்டலாம், இப்ப இவன்கிட்ட நீங்க வாங்கின கடத்தோட இன்னொருத்த கடன் வருது எவனா மாட்டினான்னு வச்சுக்கலாம், அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒத்துருவான், அப்ப இவனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், இவனுக்கு 3 லட்சம் 5 வாங்கும், 3 கூடு 2 அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்கு யாரு துணை நிற்கிறாங்கன்னா சாமி போனம்பா, சாமி கடனை எடுத்துக்காருன்னு தெரியல, இருக்கிற கடனை 3 லட்சம் கடனுக்கு இந்த பாடமே 5 லட்சத்துக்கு மாத்தி விட்டாச்சு உங்க பிரச்சனையில இருந்து என்ன பண்ண விடுபடுவதற்கு ஒரு கேப் கிடைக்குது, உங்க மனதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணணும்னா அமைதிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அந்த பணம் கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கை பொதுவாக நீங்க இதெல்லாம் நம்பிக்கை நம்ம முதலாவது வாழ்க்கையில் வைக்கணும், என்ன நம்பிக்கை வைக்கணும்னா 2 விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக வைக்க வேண்டியது எப்படின்னு சொன்னா, ஒன்று நம்முடைய முன்ஜென்ம கர்மாப்படி தான் எல்லாம் நடக்கும், இதுதான் ஃபண்டமெண்டல் தாட்ஸ், அடிப்படை. ஒரு வீடு கட்டணும்னா நம்ம அடித்தளம் போடுறோம் இல்லையா, ஃபவுண்டேஷன் எத்தனை 5 மாடியா 4 மாடியா 3 மாடியா இல்லை ஓலை குடிசையா, அது சும்மா வெறும் செங்கலை கட்டிட்டு மேலே ஒரு செட்டு மட்டும் தான் போடுறோம், போதுங்க இது ஒரு 4 அடியில் எடுத்து கொஞ்சம் போட்டுடலாம், இல்லைங்க 2 மாடிங்க எக்ஸ்ட்ரா பேருந்து கட்டி போடணும், இல்லை அதுக்கு மேலே 5 மாடி அப்படிங்கும்போது நீங்கள் அது தோண்ட வேண்டியது, அது பில்லர் போட வேண்டியது, பாடம் போட வேண்டியதுலாம் அதெல்லாம் நிறைய வரும் இல்லையா. அப்போ அது மேலே போக போக அதனுடைய நிலைகள் என்ன ஆகிட்டு இருக்கோ, ஸ்ட்ராங்காக இருக்கு, டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒண்ணுன்னா வேண்டாம் இல்லையா. அப்ப நம்மள்ட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, அந்த பிரச்சனைகள் எப்படி வருது, கடன் பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ
அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த நேரத்துல நமக்கு என்ன செய்ய முடியாது, மைண்ட் அங்கங்க ஓடாதுங்கிற பொழுது அந்த மனதை அப்படியே டைவெர்ட் பண்றதுதான் நீ அதை நம்ப அங்கே கேள்வி இதை கேளுன்னு சாமி. இப்ப சாமிகிட்ட கேட்கும்போது சாமி தருவதோ இல்லையோ அந்த கால அவகாசம் நம்மளே பார்ப்போம் இல்லையா. அப்ப ரெண்டு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு விஷயம் வந்து முதல்ல நீங்க நம்ப வேண்டியது உங்களுடைய முன்ஜென்ம கர்மா, அந்த கர்மம் அப்படிதான் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். இன்னைக்கு நீங்க பணக்காரனா இருக்கிறீங்க பாவமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த பணக்காரனாக இருப்பதற்கும் பாவப்பட்டவனாக இருப்பதற்கும் இன்றைய சூழல் காரணம் அல்ல. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஏத்து வீட்டுக்காரர் இருக்கான் என்ன பிராடு பண்றான், ஆனா அவனை பாத்தீங்கன்னா கை நிறைய காசு வட்டியில வாரானுங்க மாலை போடுறானு கூட்டு போறானுங்க பயங்கரமா இருக்கிறான் அப்படிங்க. நான் ரொம்ப யோக்கியமா இருக்கிறேன் 5 பைசா வயது நன்றி ஒரு பேர் தர மாட்டேங்கிறான். அவன் அங்க அவனுக்கு உள்ள பணம் வந்து உனக்கு இங்க வரலன்னா இன்னைக்கு நீ நல்லவனா இருக்கிறதுனாலயும் அவன் கெட்டவனா இருக்கிறனால இல்லை. இது எப்ப உள்ள கணக்கு, முன் ஜென்ம கணக்கு. போன ஜென்மப்படி அவன் வந்து நல்ல புண்ணியம் பண்ணியிருப்பான், அப்போ இப்ப அனுபவிக்கிறதுக்காக இங்க வரான். புரியுதா? நீங்க நல்லா பார்க்கலாம் அங்க கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி உள்ள இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து வெளியூர்ல இருந்து ஆளுங்க வருவாங்க இந்த சீசனுக்கு வந்து தங்க வருவான். எங்க வரான்? சீசன்ல இருந்து தங்க வரும். அப்ப இப்ப கொடைக்கானல்லையும் ஊட்டியில போய் நம்ம ஒரு ரூம் போட்டு தங்குறோம்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய கணக்கு ஒரு 5 நாள் தான் அங்க தங்குறதுக்காக பிளான் பண்ணுவோம். இந்த 5 நாளைக்கு நம்ம அங்க என்ன பிளான் பண்ணிட்டு போவோம்னு சொன்னா, 5 நாள் ஒரு ஹோட்டல் புக் பண்றோம். ஹோட்டல் வாடகை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7500 ரூபாய் அந்த ஒரு இல்லையா ஒரு சூட் மாதிரியோ. அப்போ 7500 அதுக்கு. அப்போ 5 நாளைக்கு என்ன ஆச்சு, இதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பாடு செலவுகள்லாம், அப்புறம் நம்ம அங்கேருந்து ரவுண்டிங் போடுறதுக்கு, அப்போ காரு நம்ம சொந்த காருனா ஒரு டிரைவர் இல்லை வேற கார் எடுத்தா அதுக்கு, அப்புறம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி இங்கேருந்து போகும்போது இந்த 5 நாளைக்கும் நமக்கு மொத்தம் வந்து ஒரு 3-4 லட்சம் ரூபா நம்ம வச்சுக்கலாம் சொல்லி கரெக்டாக எடுத்துட்டு தான் நமக்கு கிடைக்கும். இல்லை அங்கே போய் அம்மா அப்பா பொறுத்துக்கலான்னு ஏதாவது ஊட்டிக்கு கூட கேட்டால் போவாங்களா? போவாங்களா யாராவது இல்லையா? அந்த மாதிரி எதுவும் அங்கே போகாது இல்லையா? அப்போ அங்கே போகணுன்னாலே நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருந்தீங்க, முதல் பிளான் பண்ணியிருந்தீங்க, பிளான் பண்ணி அந்த கேஷுவலாக ரெடி பண்ணி அதுக்கு தகவல் லீவுகள் எல்லாம் ஃபார்ம் பண்ணி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவாக எல்லாம் ஒரு ப்ரிப்ரேஷனோட தான் நீங்கள் இங்கே போவீங்க. இப்போ அங்கே போய் கொடைக்கோணம்ல நீங்கள் இறங்கிட்டு இல்லை ஊட்டியில் போயிட்டீங்கன்னா காரில் போகும்போது இங்கே லோ 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 லோன்னு போவோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா டூர் போகும்போது ஆள் மாறிடுவாங்க, மாறி கருப்பு கண்ணாடி தலையில் ஒரு தொப்பி, அப்புறம் இங்கே கழுத்தில் ஒரு அது இது என்னென்னலாம் மேக்கப் பண்ண முடியுமோ அப்படி இறங்கி வந்து பார்த்தா ஏதோ காஷ்மீர்லேருந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே புளி வெட்டிட்டு இருக்கோம் அது வேற இல்லையா. அப்ப அந்த டூரிங் டூரிஸ்ட் ஸ்பாட்ல போகும்போது எப்படி இருந்தோம், ரொம்ப சூப்பரா இருக்கும், பார்த்தா இருமலான். சில நேரத்துல ஆஃப் ஆயிரம் போட்டு இந்தமா ஒரு மணியனே போட்டு இல்லையா. இப்ப அந்த டூர்ல போயிட்டாச்சு, அங்க போய் இறங்கி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கை நிறைய காசை வச்சு இங்க ஐஸே வாங்கி கொடுக்க மாட்டான் பையனுக்கு ஐஸ்கிரீமாவும் பார்க்கறவங்க எப்படி இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு கனவு உலகத்தை நீங்க இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய கையில கொடுத்தா ஏமாறலாம நடிகை நடிகைகளை பார்த்துட்டு ஷூட்டிங் வந்துட்டு அவ்வளவு பண்ணக்கூடிய கரெக்ட் ஒருத்தர் சரி வேண்டாம் என்னவோ பெரிய லேண்ட்லார்ட் மாதிரி அப்படியே பார்க்கணும். 4 பசங்க பார்த்தாலே உன்னை ஒரு மினுக்கு மினுக்குவா, வீட்டுல நாயி தலைச்சி வருவதே கிடையாது.
இது வெளியில போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளை அலங்காரப்படுத்துவது, நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறது இல்லையா, ஏன்னா போஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு அப்டேட் பண்ணணுமே, பண்ணிட்டு தான் நம்ம போய் இறங்குவோம். உண்மைதானே? இப்போ கொடைக்கானல் கொடைக்கானலாம் ஊட்டியா? ஆ, ஊட்டி பிரச்சனை வச்சுக்கலாம். இப்போ ஊட்டியில போய் இறங்கணும்னா அந்த 5 நாளைக்கு நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம், 1.4 லட்சம் ரூபா ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறோம், ஃபுல்லாக செலவு பண்ணுவோம். அப்போ ரொம்ப அசால்ட்டாக இருக்கும், ஏன்னா ஃபண்டுகள் நிறைய இருக்குது இல்லையா, எவ்வளோ கேட்டால் கொடுப்போம், எல்லாம் வாங்குவோம், நிறைய சட்டை ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் அப்படி மார்க்கெட்டில் போய் எல்லாம் அங்கே லோக்கல் பீப்புள் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம வெளியூருக்கு வந்துருக்கோம், அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு இவனும் பாரிலேருந்து இவன் ஊருக்கு வரான் இல்லையா, அவனும் அவ்வளோ பாரு இப்படி இவனை பார்த்து அவன் அவனை பார்த்து இவன் வளர்க்க போற ஒவ்வொருத்த ஏமாந்துட்டே இருந்தான். உண்மை உணர்வது இல்லை, ஞானம் இல்லை. அதே மாதிரி இந்த மண்ணில் வந்து பிறக்கிற பொழுது போன ஜென்மாவில் வந்து இந்த ஜென்மா நம்ம வர்றதுக்கு நம்ம அக்கௌண்ட் படி இல்லையா, உங்களுக்கு வேண்டிய அந்த ஃபண்டட் எல்லாம் கொடுத்து ஒருத்தருக்கும் நல்ல அழகான பொண்டாடி கிடைக்கும், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி கிடைக்கும், அதுக்கு அதை பார்த்துட்டே போனாங்க. இவன் பொண்ணு எடுத்துலையும் இவன் வாழணும். அது பார்த்தீங்கன்னா இவனுக்கு உடன்பிறப்புகளே இருக்காது, அவனுக்கு 4-5 தம்பி அண்ணமா இருப்பானுங்க, சும்மா ஒரு சண்டைன்னா அப்படி வந்து நிற்பான். பார்ப்போம், அவனுக்கு பார்ப்போம் எத்தனை பேர் ஆள் கேட்டுது, எனக்கு எங்க அப்பா ஒன்றை மட்டும் தூக்கி போட்டு போயிட்டான். இந்த பொண்ணுல பிரயோஜனமே இல்லை, அந்த 4 சண்டை போய் ஒன்னும் கூட எட்டு வச்சிருவான், வீமப்ப டப்பு டப்புன்னு வாங்கிடுவாங்க. ஆனா நீ ஒருத்தரை வந்து நீ யோசிச்சு வரலாம்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த 4 பேருக்கு அவங்க அப்பா ஒரு வீட்டு தான் சம்பாதிச்சிருப்பான், அதுல கூறு போடுறது இவனோட கூறு போட்டுட்டு இருக்கணுங்க, கூறு கேட்டவனுங்க. இங்க நீ ஒரு பையன் உங்க அப்பா வச்சு கூட உனக்கு அப்படியே இருக்கும். அந்த நல்லதான் நம்ம பார்க்க மாட்டோம், அந்த கிட்டத்தான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த மண்ணில வந்து ஒருத்தர் பிறக்கிறான்னா எங்க இருக்கக்கூடிய இப்ப உள்ள சூழலுக்கு முன் ஜென்மாதான் முழுக்க முழுக்க ஆரம்பம். எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா தாய் வயிற்றுல பிறந்ததுல இருந்து கடைசி, அதான் முதல் பாலும் கடைசி பாலும். தாய்க்குள் சில குழந்தை எடுத்து தாய்க்கு பாலே இருக்காது பாவம், அது தாய்ப்பால் பிடிக்காத பிள்ளைகளும் நிறைய இருக்கும். பால் வர அவை என்ன பண்ணுவாங்க, அப்புறம் மாவு வாங்கி கொடுப்பாங்க, தண்ணியை வாங்கி கொடுப்பாங்க, அப்படி சில பிள்ளை வளர்ந்துருக்கலாம். 200 பால் விடுவான், ஏன்னா ஆதி மந்தமும் ஒண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணுவான், முத கொடுத்த ஒரு பாலுக்கும் கடைசியில் ஒரு பால் கொடுத்துதான் அப்படி போட்டான் போன்னு சொல்லி. அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, உன்னுடைய முன்ஜென்ம கர்மப்படி நீ பிறந்த மண்ணுல வந்து விழுந்ததுல இருந்து மண்ணுக்குள்ள போறது வரை உள்ள அத்தனை நிகழ்வுகளும் எங்க உள்ளது, ஒரு மாற்றமும் வராது, மாற்றவே முடியாது. இதுல நான் மாத்திடுவேன் மாத்துவாங்கலாம் உங்களுக்கு மற்றவங்க சொன்னா ஏமாத்துறாங்க, ஏமாத்துறாங்க, நோ சான்ஸ். சல்லிட்டு இருக்கேன் சாவுன்னு இருக்கும், அந்த சாவை சுகமாக்கும் பயமாக்கும். நோயை கிடந்து அழுந்தி அழுந்தி சாவதுன்னு இருக்கும் இல்லையா, கொண்டு வருவேன் பயன்பாட்டி சாவது இருக்கும், அடிப்பட்டு நசிஞ்சு கிடந்து சாவது இருக்கும். நல்ல குரு கிடைச்ச உடனே இன்னைக்கு உனக்கு வாய்ஸ் முடியுதுப்பா, நீங்களா சொல்லு, என்னை பார்த்துட்டே இரு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஒரு வழி. இது சாவலாம். இப்போ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகியோ நோய்கள் இருந்து எல்லாம் சாதுறான் இல்லையா, அடுத்த நிலை என்னன்னு தெரியாது. அடுத்த நிலை நாயா பிறக்க போறோமா, பூனையா பிறக்க போறோமா, பேயா போக போறோமா, என்ன பெருமை, இதை விட கேவலப்படுவோமா, இப்படிலாம் நினைச்சு நமக்கு பண்ணதுக்கெல்லாம் அந்த பாவம்ல என்ன ஆகும்,
அங்க கடன் கொடுத்தா அதை வாங்கல இங்க பண்ண இதெல்லாம் புலம்பி அந்த சாவை விட பயங்கரமான ஒரு சாவுல அவஸ்தப்பட்டு இருப்பான். ஆனா ஒரு குரு கிடைச்சு ஒரு ஞானத்துல போனதுக்கு பிறகு இப்ப அந்த சாவு வைக்கிற பொழுது அந்த சாவை இவனே என்ன பண்ணும் வருத்தம் சீக்கிரமா. ஏன்னா நம்ம எங்க போறோம் மேல போறோம். நீங்க ரோட்ல நின்று சுத்தி இருக்கிறீங்க, உங்களை கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர் ஆகலன்னு சொன்னா சார் இப்பவே போறேன் சார் போடவும் ஓட மாட்டோமா கடையெல்லாம் போட்டு ஓடிடுவான். அதுக்கு முன்னாடி வரும் அந்த கடையை வந்து பொத்தி பொத்தி வளர்ப்பான், எல்லா சாமான வாங்கி யாரையும் ஒண்ணு தோட போட மாட்டான், யாரையும் தோட மாட்டான் எல்லாம் பேசுவான். இப்ப உன்னை கொண்டு எங்க வைக்க போறான் டெல்லியில நீ தான் நெக்ஸ்ட் பிஎம்னு சொல்லிட்டா கடையாவது குணாங்க இப்போ எவனா எடுக்க ஓடிடுவான். ஏன்னா இதை விட அங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பிக்கஸ்ட் ஹையஸ்ட் இல்லையா சார் கம்பேரபிள் அன்கம்பேரபிள் அப்படிங்கும்போது எப்படி விடுவாங்க? அப்போ மாற்ற முடியாதது என்பதை மாற்றுவார்கள் குரு பிரான்கள். மாற்ற முடியாதது மாற்றுவாங்க எப்படின்னா உங்களுக்கு சாதகமா அதே நிகழ்வு தான் இருக்கும். நான் ஒரு நிகழ்வு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நண்பன் எனக்கு நண்பன் தான் நாகராஜின்னு சொல்லிட்டு நல்ல பையன். ஆனா அவனுக்கு ஆசை வந்து என் கூட இருந்த பசங்களுக்கு எல்லா வேலையும் ஒரு நோய் அது ஒரு நாலு அஞ்சு பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. நல்ல பொண்டாட்டி வேணும் நல்ல என்ன பொண்டாட்டி வேணும் இல்ல நல்ல பொண்டாட்டின்னு என்னன்னா அவங்க கணக்குல பார்த்தாச்சுன்னா பலம் நான் என்ன பெயிண்ட பாவனே ஆக வேண்டியது நல்ல பலமா இருக்கணும். வெளியில கூப்பிட்டு போனா டேய் நீ கூட்டு ஊர்ல பாத்துட்டு இருப்பான்டா நல்ல கலரா தான் நீ கூட்டு போன பயந்து பயந்து தான் போன எவன் பாக்குறான் அங்க பாக்குறான் இவன் ரோட்ட பார்க்க மாட்டான் இவன் பின்னாடி வரான் இவன் எங்க பாக்குறான்ட்டு இதே ஒரு மாதிரி நார்மல் கேஸ கூப்பிட்டு போங்க வீட்டுக்காரர் எங்கன்னு தேர்தல் அவங்க அடுத்து போவான் இல்லையா தொலைதான் போயிட்டு இருப்பாங்க. இப்ப இது அந்த நாகராஜ் கேஸ் என்ன போச்சு ஒரு ஆசை எப்படி இருக்கணும்னா நல்ல நல்ல அழகா இருக்கணும். ஏன்னு சொன்னா அவங்க வீட்டுல எல்லாருமே அவனுக்கு ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி அப்புறம் ஒரு தம்பி இவன் அந்த வீட்டுல எல்லாருமே இந்தியன்ஸ். சரி நமக்கு வரவளாவது வந்து வரவரா வந்து பிறகுறாவது கலரா பிறந்துறாதா அந்த கணக்கு வேற ஒண்ணு இல்லை. இல்லைன்னா என் வம்சம்லாம் இப்படியே போகுது எப்படி போகுது இந்தியாவிலேயே போகுதுங்கிற மாதிரி ஒரு கனவு எனக்கு செழிப்பு தான். அப்ப நான் அவங்க என்ன சொல்றேன் இது இந்த கலர் வேணும் ஒயிட் வேணும் பிளாக் வேணும் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு இல்லப்பா இல்ல ஏற்கனவே உள்ளது கடங்காரி வரவை யாரு வரவை கடங்காரி. அப்ப அவதான் வருவா மத்தவங்க வரமாட்டாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னா சோமா இருக்கும் அவனுக்கு அதுல உடன்பாடு இல்லை. நீ வாய வச்சிடாத எனக்கு நல்லா வரணும் கலராக ஏ உனக்கு கலராக தான் எனக்கு என்ன கெட்டு போகுது இல்லையா அது உன் கொண்டாட்டு அது உன்னை சார்ந்த நான் சொல்ல வந்து உனக்கு என்னன்னா இயல்பே சொல்றேன் நம்புறேன்னா நம்ம விட்டேன். என்ன போச்சுது இன்னொரு வள்ளிநாயகன் ஒருத்தன் இவன் வீட்டுக்கு ஏற்றி விட்டான் அந்த வள்ளிநாயகன் வந்து எப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் சண்டையே பண்ண மாட்டான். அவனுக்கு இந்த தாக்கமே இருக்கும் பொண்டாட்டி எதுக்கு கல்யாணம் கல்யாணம் இல்லாம ஜாலியா இருக்கலாம்னு நினைக்க முடியும். காசுதான் காசுல குறிப்பர் பொண்டாட்டிகிட்ட போகும்போது கூட பொண்டாட்டி கான்வென்ட் கூட விட்டுருவான் காசுல தான் தேடிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி கேஸ் மணி மைண்டட் யாரு வள்ளிநாயகம். ஆனா நாகராஜ் எப்படி அப்படி வடிவமா சூப்பரா கலரா இருக்கும் இந்த கணக்குல ரெண்டு கை விடும். இது சும்மா பேசிட்டே இருக்கும்போது சொல்றதுதான் உண்டு திருமணமும் அவங்களுக்கு ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்பெல்லாம் எனக்கு திருமணம் ஆகல வருத்தத்தோட சொல்லல என்னாயிட்டு அந்த வழினா இதுல இதுல பெரிய இது என்னன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே தான் கல்யாணம்.
ஒரே தெரு. இந்த வீடு நேர அந்த வீடு இது இந்த வீடு பந்தல் போட்டுருக்குது. தெருவில் பந்தல் போட்டு தான் கல்யாணம் நடத்துவாங்க. இப்போ மண்டபத்துலாம் போகிறது கிடையாது. வீட்லேயே மரவண்ண மாதிரி போட்டு அங்கே வச்சு அப்படி நடந்து முடியாது. ரெண்டு வீட்லேயுமே ஊர்காரங்களுக்கு தான் வந்து அங்கே சாப்பிட்றதா இங்கே சாப்பிட்றதா மொய்ய அங்கே மொய்ய வச்சுருந்தோம். இதில் கணக்கு எடுப்பாங்க கல்யாணம் எத்தனை கறி வைக்கிறாங்க கூட்டு அங்கே வந்து யார் சமையல் பண்ணுறா அங்கே நல்லா இருக்கும் அதனால அங்கே போவோம். இங்கே காசு வச்சுட்டு வந்தாங்க இப்படிலாம் கணக்கு பார்ப்பாங்க. பார்த்து என்ன இப்போ வச்சுட்டு அந்த வழிவாயத்துக்கு பொண்ணு வந்து அது எர்னியல் ரொம்ப கொஞ்சம் நல்ல கலரான பொண்ணு முடி நல்லா கழுத்து முடி யாருக்கு நம்ம ஆளு நாகராஜ் இருக்காரு அவங்க குடும்ப வாரிசு மதிப்பு பார்த்து அவன் தமிழ் மாதிரியே இவனுக்கு ஒண்ணுமே அத பிடியல சொல்ல முடியல. திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் முடிஞ்சாச்சு. இப்ப இவருக்கு கணக்கு என்னன்னு இங்க இருக்கும்போதே அங்கதான் பார்ப்பான் வழியில் அங்கிருக்கு ஒண்ணு எப்படி இருக்குது கூட வந்து பசங்களாம் தெரியல சொல்றான் டேய் வழினா இது பொண்ணு சூப்பர்டா அது பாவம் பாவி ஒண்ணு யாருக்கு எங்க ஊர் பொண்ணுதான் அதாவது சொந்தம் கிடையாது அதே ஊர்ல உள்ள பொண்ணு அந்த பொண்ணு இறங்கியது புரியுதுங்களா அது வந்து ரொம்ப நல்ல கலரா இருக்கும் கொஞ்சம் கட்டை கலர் இருக்கும். இது இவனை மாதிரி நல்லா சேரும் போனா ரெண்டு பேரும் நடந்து போனா நல்லா அழகா இருக்கும். ஆனா ஆள் வந்து இந்தியன் இந்தியன் மேன் இல்லையா கல்யாணம் ஆயாச்சு. இவருக்கு வந்து அன்யூனியம் கிடையாது. யார்த்த என் கனவெல்லாம் கலைச்சவளே கனவெல்லாம் கலைச்சவா என் வாழ்க்கையே தொலைச்சவாடுன அந்த பொண்ணை சரியா பேசவே கிடையாது. வெளியில போகும்போது சட்டை அந்த பொண்ணை எடுத்துன்னு கொடுக்கும் நீ எடுத்த சட்டை நான் போடமாட்டேன்னு போடுவோம். இந்த கூத்து கொஞ்ச நாளும் நடந்துட்டே இருக்குது. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா தான் என்கிட்ட சொன்னார் ஏதாவது கூத்துக்கிட்டு சொல்லக்கூடாதா இப்படி நிற்கிறான் அவனுக்கு சின்ன வயசுலயே ஆசை எனக்கு தெரியும். நானும் நினைக்கலையே ஜாதகத்தில் இதான் மாட்டிருக்கு. நானும் என்னெல்லாம் நினைச்சிட்டேன் பணம் இல்லை கொடுமை இல்லை அது தனியா இருந்தா கூட கலரா வந்து கட்டி வச்சிருவோம் எனக்கு சந்தோஷம் தானே என் பார்ப்பா நல்லா இருந்தா நானும் தேன நம்பி கிடைக்கல இதான் மாட்டிச்சு சரி வச்சுட்டான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அதுக்கு பேச மாட்டேங்க சண்டை போட்டு ஏங்க நீங்க அங்க யாரு வழி நாயத்த வழிநாயகம் அதான் ஏற்கனவே சல்லியில அவருக்கு இல்லீங்களா இல்லையா அவருக்கு அது என்ன பண்ணிருந்தது செம காசு செலவு பண்ண முடியாது கண்ணா பின்னாடி அதுல ஒரு மாசத்துலயே ரெண்டு பேருக்கு மூலையே இதாயிடுச்சு. அது காசு எல்லாம் என்ன பண்ணுது எனக்குன்னு நீ வந்து டெய்லி காசு தந்துடணும் எனக்குன்னு சார் ஏன் என் வீட்டில் தான் இருக்க உடனே கேட்டது அதை என்ன நீ கேட்குற எனக்கு டெய்லி பணம் வேணும் ரெண்டு கேட்டு தகராறு வந்ததுல விறகு கட்டி எடுத்தாச்சுட்டான். வள்ளிநாத்து கூப்பிட்டுக்காரு விறகு கட்டி எடுத்தாச்சுட்டான். அடிச்சதுல இந்த பக்கம் அப்படியே ரத்தம் போட்டது தலையில அங்க நாயுடு ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தலை கட்டு வரணும் வரும்போதுதான் நாங்க பாக்குறோம். நானே ஃப்ரெண்டோ மணியன் வந்து அங்க பேசிட்டு இருக்கோம் தலையை கெட்டு போட்டு வரோம் அங்க மத்தவங்கெல்லாம் விழுந்தேன் விழுந்தேன் நான் எனக்கு பார்க்கும்போது விழுந்த மாதிரி தெரியல விழுந்த இப்படி இப்படி அடி வாங்கணும் என்ன வழி என்னாச்சு வந்து வாச்சு வந்த நாள்ல இருந்து காசு காசு காசுன்னு பேய் மாதிரி அலையுது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து கட்டை இதுவே அடிச்சிட்டார் வெளியிலையும் சொல்ல முடியாது அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்கலன்னா நீ போதாயின்றான் போறதுக்கு அவங்க அவன் பொண்ணுட்டா போவான் பொண்ணுட்டுதான் நான் இங்க இருந்து போவேன் பயமாக செய்தாலும் செய்துருவா என்ன பண்ண நானுமா நீ ஒண்ணு பண்ண அவளுக்கு என்ன கேட்கிறாளோ ஒரு நாளைக்கு இவ்வளவு தருவேன் என்ன வேலைக்காரன் மாதிரி நினைச்சிங்க டெய்லி
அவன் கூட இருந்தது வீட்டு வேலை செய்து அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு விடும் பொழுது இன்னும் வந்து அழைத்து வேற வழி இல்லை. ஏன்னா நீ இந்த பணம் பண்ணணும்னு அலைஞ்சிருக்கு உனக்கு ஒரு பண்ணிட்டு அதை இயற்கை செய்து இல்லையா, அதை நீ டெய்லி கொடுத்து பாரு. அவ கணக்கு கொடுத்து அவ பாட்டு அடங்கிடுவா, பிரச்சனை வராது. சரி கேட்டான், இது வந்து நாகராஜனுக்கு மேட்ரு போயிட்டு விரவு கட்டி எடுத்துட்டு பயம்தான். ஏன் ஒட்டுக்காரு தங்குமாச்சு சட்டையை அயன் பண்ணி போட்டு தம் மாமா சட்டையை போட்டுக்கன்னு எடுத்து போட்டுட்டாரா, நான் அப்படி தூக்கி விட்டு வீசுறேன் அப்புறம் கொஞ்சிட்டு போறா. ஏது ஒரு வாசல் ஒரு வார்த்தை பேசுறது இல்லையே, எவ்வளவு தங்கமான பொண்ணு என்ன கலரு மன்னா. அவரு இப்ப நம்மகிட்ட சொல்றாரு என்ன கலரு மன்னாங்கட்டே பொண்ணா முக்கியம், பட்டு தெரிஞ்சாதான் நாய்களுக்கு புத்தி வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப என்ன வந்துச்சுன்னா கலர்லாம் இல்லை, நல்ல பொணமா வேணும், தங்கமா சொல்றதெல்லாம் செய்யுது, வீட்டோட கிடக்குது. ஆனா அது அப்படில வந்த ஒரு வாரத்திலேயே துட்டுக்கு இறங்கிடுச்சு இல்லையா. இது ஒரு நடந்த குழப்பம். இப்ப இங்க நான் சொல்ல வந்தது எதுக்கு இந்த நடந்த நிகழ்வு சொன்னேன்னு சொன்னா, முந்தைய ஜென்மாவே நீங்க என்ன கர்மா இருக்கிறோம் அதன்படித்தான் உங்களுக்கு இப்ப நடக்கும். நீங்க ஆசைப்படப்படலாம் வந்து நான் கலெக்டர் ஆயிடணும், நான் சிஎம் ஆயிடணும், இல்லை நான் ஸ்டார் ஆயிடணுங்கிறதெல்லாம் நெவர். அதனால ஆசைப்படுது வீண். உங்களுக்குள்ளே அந்த என்ன வரும், என்ன வரும்னா மூணு ஜென்மனுடைய இருந்ததுன்னா உங்களை அந்த லைன்ல கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம். நான் ஏற்கனவே அந்த உதயத்துல சொல்லியிருக்கேன், இந்த எண்ணம் வந்து சும்மா அப்படி வந்துட்டு போச்சுன்னு சொன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு, அது ஸ்ட்ராங்கா இருந்து உங்களை நடத்திக்கிட்டே போச்சுன்னா அது உங்க குணம்னு சொல்லியிருப்பேன். அது நீங்க கவனிக்கலாம், இதே என்ன தானே வருது, என்னை விடாம தொட்டிக்கிட்டே இருந்தேன், இதையே ஆர்வம் வருது, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுல போனா எனக்கு சக்சஸ் ஆகுதுன்னா அதான் ஓர்வு. நீங்க ஒரு நாளைக்கு மட்டும் வருது, ரெண்டு நாள் வரை இல்லையா, மூணு நாள் அதுலேயே சலிப்பாகுதுன்னா உங்களது இல்லை. இதை நீங்க ஒரு குரு மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும், உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாள் வந்து அது சக்சஸ் நல்லதா இருக்கலாம், அடுத்த நாள் கெட்டதா இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்ப நீங்க இதுல வந்து நல்ல மைண்ட்ல வைக்க வேண்டியது, நடக்கிறது எல்லாம் முன் ஜென்மா படி. நம்ம அழகா இருக்கிறது, வசதியா இருக்கிறது, படிக்கிறது, சாப்பிடுறது, இன்னைக்கு என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், எல்லாமே அச்சு திசபாவமா நடக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க பேசுறது கூட என்னென்ன வார்த்தையை தான் பேச முடியுதுங்கிறது கூட இருக்குது உள்ள, நீங்க உள்ள போனா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் டோட்டல் லைஃப் இஸ் ஃபிக்ஸ்ட். அப்ப இருந்த பொழைக்கு என்ன அர்த்தம் இருக்குது, அடுத்தவனை பார்த்து குறை சொல்லி என்ன அர்த்தம் இருக்குது, என் வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்குது. அப்போ இங்க நீங்க என்ன பண்ணா, இந்த வாழ்க்கையை பத்தி சட்டை செய்யவே கூடாது, உங்க கவனம் அடுத்த நிலைக்கு வரும். அதுக்குதான் ஞானி ஆகுறதுக்காக தான் வந்திருக்கீங்க, ஆனா நீங்க எல்லாம் அஞ்ஞானியா போயிட்டே இருக்கீங்க. ஞானி ஆவதற்காக இந்த லைஃப் எதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஞானத்தை பெறுவதற்காக. ஏன்னா உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, நீ தேட வேண்டியதே இல்லையே. உனக்கு இது மதியம் சாப்பிடணும்னு சொன்னா, நீங்க நான் வேலை பார்த்தாதான் சாப்பிடணும்னு சொன்னா, வேலை பார்க்கணும் இருந்தாதான் வேலை இருக்கும், வேலை பார்க்கணும் தான் இருக்கும். இப்ப சில டெய்லி அன்னாடு சம்பாதிச்சிருக்கிறவங்க வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவன் ஜாதகப்படி இன்னைக்கு மதியம் பிரியாணி, ஆனா இவன் நார்மலா வந்து வேலை பார்க்குற இடத்துல அன்னைக்கு அங்க போனான்னா அவன் என்ன பண்ணா, ஒரு 50 ரூபா 80 ரூபா கொடுப்பான். பக்கத்து கடையில போய் சின்ன ஒரு ஹோட்டல்ல விவசாய சாப்பாடு சாப்பிட்டு வந்துருவான், இது ரெகுலரா உள்ளது. இன்னைக்கு காலையில் வேலைக்கு போறான், க்ளோஸ் ஏதோ ஒரு 10 நாள் கடை க்ளோஸ், இன்னைக்கு சம்பளம் வாங்க முடியாது, இவன் கையிலயும் காசு இல்லை, வேலை இன்னைக்கு வேலையும் இல்லை காசு இல்லையா, அப்ப நீ கட்டி தான். ஆனா இவன் நினைச்சான்னா இது இவனுடைய நினைவு, ஆனா இவனுடைய கர்மம் அப்படி, இன்னைக்கு மதியம் பிரியாணி சாப்பிடுறதுக்கு இருந்ததுன்னு சொன்னா காலையில சொன்னா நம்ப மாட்டான், கடையே கூட்டி வச்சு காசு தரது யாருக்கு, நான் யாருமே கடன் கேட்க மாட்டேன். ஏன்னா அண்ணனைக்கு உள்ளது வந்துட்டு நம்ம எங்க போறதுன்னு சொல்லக்கூடிய கேரக்டரா இருந்தா பிலீவ் பண்ணவே மாட்டான். இப்ப அங்க இருந்து வந்துட்டான், எங்க இருந்து
கடையெல்லாம் லீவு, நீங்க வேலை இல்லை, கையில காசு இல்லைன்னு வரும்போது திடீர்னு உன்னுடைய ஒரு பழைய ஃப்ரெண்ட பாக்குறான்னு வச்சுங்க, வந்துடுவான் அவன் பைக்ல வரான், இவனை பாக்குறான், என்ன முன்னே சேர்ந்தா புரிஞ்சுட்டே போறேன்ட்டு. இல்ல மாமோ, வெங்கடேஷ் மாமோ சொல்லுவார, சொல்லுவாரு சார் அவங்கள, இல்ல கடல் எண்ணெய் க்ளோஸ் அதான் ரூம் வா, நான் உடனே பார்க்கலான்னு வந்தேன், வேலை இருக்கமே என்ன பண்றேன்னு யோசிச்சு சொன்னேன், சரிதானே ஏறு வா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். அவன் ஒரு ஆளை பார்க்க போனா போயிட்டு வரும்போது சாப்பிட்டு போயிடலாமா, அப்பா சாப்பிட்டு போகலாம்னு கேட்டா சரி, நேரம் கூட்டு போய் அழகாக பிரியாணி ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு வெளியில் வந்தான். காசு வேண்டாம், வேலை வேண்டாம், சாப்பாடு இப்ப உடனே நம்மளும் கேட்பாங்க, அப்ப டெய்லி இப்படி நடக்குமோ, எழுதிருந்தா நடக்கும், எழுதலைன்னா நடக்கும். அப்ப முதல் எழுத படிக்கிறதுக்கு பாடம் படிக்கணும் இல்லையா, என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அதுக்குதான் குரு பக்கத்திலே வச்சுக்கணும், கொட்டிட்டு நகரக்கூடாது என்ன நடக்கும். அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் அப்படிதான், ராஜாவுக்கு மாதிரி ஆசனம் போட்டு குருவை உட்கார வச்சிருப்பான், அவர் கண் பார்வையை பார்த்து ஒரு பேச போகும்போது பேசுங்க பேசக்கூடாதுன்னு நிறுத்திடுவார், ஆனா நிறுத்திடுவார், ஆனா பண்ணுவார், எல்லாம் அங்க இருந்து வந்துட்டே இருக்கும், சிக்னல் வச்சு வச்சு வச்சிருப்போம், சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்காங்க நிறைய சில பணக்காரங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அறிவு நிலையில் உள்ள குருமார்களை வைத்துக் கொண்டு கேட்டு செய்வதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம மனதுக்கு வந்து தனித்து இயங்கக்கூடிய அவசியம் குறையும், சார்ந்து இயங்கக்கூடிய, அதனால நம்ம குடும்ப கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா சார்ந்து இயங்குதான் இருக்கும். பாருங்க, கல்யாணம் ஆகாது வரும் தைரியமா ராஜா மாதிரி இருந்தவன் கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் அவளோட வாழ்ந்த பிறகு ஒரு நாள் அவ இல்லைன்னா நாளே அவன் வந்து ஓட, என்னாச்சு ஒரு நாள் பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா வாழ்க்கையே துளசமா இருப்பான், ஏன்னா எல்லாரும் பண்ணி பண்ணி கொடுத்தா அவ என்ன பண்ணிருந்தா அடிமையாக்கிட்டா இந்த நாய்க்கே தெரியல. இப்ப அவ இல்லைன்னா ஏ இது கூட இருக்கிறாங்க செய்த இல்லையா, இந்த சட்டை போடுங்க, ஆஹா நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், பட சட்டை கொடுக்கும், பட்டனை மாத்தி விடும், மாற்று முறை மாத்து, எல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து அப்புறம் பை பை டேட்டா அதெல்லாம் சொல்லி இப்படி டெய்லி இவர் என்ன பண்ணிட்டா என்ன வெங்கடேஷ் அதெல்லாம் வேண்டாம் அடிப்படை இல்லையா, இப்படி எல்லாம் ஒரு நாள் அவளை காணோம் இல்லைன்னா இவர் ஒண்ணுமே ஓடாது, வாழ்க்கையே தொலைஞ்சமா இருக்கும். ஆனா முதல் வாழ்ந்துட்டு இருந்த முன்னெல்லாம் குளிக்க போகும்போது சட்டை எடுத்துட்டு போயிருவாரு, சோப்பிடுவாரு, குளிக்கும் போதே பால் கீழே வந்து அவனுடைய இன்னைக்கு சட்டி பனிய சட்டை எல்லாம் கிடக்கும், அப்புறம் சோப்பு தைக்கும் போது எல்லாம் போகும், அப்புறம் எடுத்து ரெண்டு ஒரு தேய்ச்சி ஒரு குளி குளிச்சுட்டு அப்புறம் குளிச்சு முடிஞ்ச உடனே ஒரு கசகசைக்கு இல்லையா அவள் பக்கெட்ல வச்சுட்டு தண்ணி விட்டு முடிச்சு வெளியில வந்து துணி அழகா காய போட்டு அவன் போயிட்டு வளர்ந்து தானே இருந்தான். இப்ப என்னாச்சு, ஒரு சப்போர்ட் ஒரு ஆள் வந்த உடனே நமக்கு அடிமை தான் மனசு, முதல்ல தாய்க்கு அடிமையாயிருந்தோம், அம்மா இல்லைன்னா ஓடவே ஓடாது, செலவுக்கு வந்தவொடனே அம்மா பா தட்டையை கழுவி சாப்பாடு போட்டு வச்சாதான் இறங்கும், பிளேட் எடுக்க மாட்டான், கழுவ மாட்டான், பானை இருந்து சோறு கூட எடுக்க மாட்டான், அப்படி பழகிட்டாவா இல்லையா. அப்புறம் அம்மாக்கு அடிமை, இதே லவ்லி பொண்ணு வாரம் ஃப்ரெண்டாவது அம்மா வாரம், இந்த சின்னம்மா இந்த அம்மாவது போவோம் சின்னமா பேசுறது அது மிரட்டி புளிஞ்சிடும் இல்லையா. இப்படி வாழ்க்கையில இந்த மனம் என்ன ஆகுதுன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த சாப்பிடுச்ச வந்து அப்ப அதுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரைனர் கொடுக்கறதுக்கு வேணாம் தான் போகும். அதான் சொன்னேன் முதல்ல இந்த வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் தெரிய வேண்டியதாக இருக்கிறது, ஒன்று வந்து இந்த பிறப்பை பற்றி உள்ளது, உங்களுடைய வாழ்க்கை நிலை முந்தைய கர்மாப்படி உங்களுக்கு வழங்கப்படுவது, அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது, அதை நீங்கள் அனுபவித்தேதான் ஆக வேண்டும். அந்த அனுபவிக்கிற நேரத்தில் நம்மளோடு ஒரு குரு இருந்து அந்த நடப்பதெல்லாம் சொன்னால் பெற்றதையும் சாதகமாக நாம் ஆக்கிக் கொள்ளலாம், நம்ம மனதை தேற்றிக் கொள்ளலாம்.
இதுக்கு குரு வேணும். நல்லா ஞாபகம். அடுத்த கட்டம் ரெண்டாவது ஒண்ணு என்னன்னு சொன்னா, வாழும் பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு நடக்குதுல்ல, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்பீங்க, அப்புறம் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். சும்மா இருக்கிற நேரத்துல யாரும் வந்திருக்காங்க, எதுவும் நடந்திருக்காது, நம்ம மைண்ட்ல வந்து அப்படி சொல்லுவோம். எதையோ ஒரு நிகழ்வு மனசு அப்படியே இருந்துச்சு, அதுதான் இல்லையா? எல்லா நேரம் ஒரே மாதிரியா இருக்கு, கொஞ்ச நேரம் சோகம், கொஞ்ச நேரம் சந்தோஷம், அப்படி ஒரு துள்ளல். இப்படி அந்த மைண்டு இதுக்கு காரணம் இன்னைக்கு நல்லது நடந்தா அடுத்த இன்னொன்று கெட்டதா இருக்கும், அடுத்த ரெண்டு நாளும் நல்லது இருக்கும், ஒரு நாள் கடுக்கக்கூடும். இதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னா கோள்கள். உங்க கர்மாப்படி இந்த கோள்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதைதான் ஜோதிடம் கத்திரிக்காம என்ன பண்ணாங்கன்னா, இப்ப வந்து கோச்சாரப்படி யாரு சனி இருக்குதா, அப்போ சனி எந்த வீட்டில் இருக்கிறான், என்ன மாதிரி செய்வான், எந்த போஸ்ட்ல இருக்கிறான், இல்லை குரு பார்வை எங்க இருக்குது, இல்லையா சூரிய பார்வை இருக்கிறா, இப்படி ஒவ்வொரு அந்த கிரகங்களுடைய பார்வைகளை வைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ரோக்ராம உணர்ந்து கொள்ளலாம். இப்ப நமக்கு ப்ரோக்ராமே தெரியாது. நல்ல ஜாதகம் தெரிஞ்சவங்கள் கரெக்டா சொல்லுவாங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கு விருந்தாங்க வருவாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம், ஆனா வந்து இருப்போம், அவங்க இருந்தாலும் வந்துடும். ஏன்னா அந்த கிரகம் வந்துன்னா அது வந்தாகும். இந்த நேரத்துல உனக்கு நோய் மருத்துவ செலவு இருக்கும்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா தானே இருப்பான்பா, காலையில எதையோ கொடுத்து வச்சு கடிப்பான், அப்புறம் பல்ல வலி வந்துடும். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணணும், பல்ல பிடிக்கிட்டு வரணும், மருத்துவம் வந்துச்சா கொழுத்தான் என்ன பண்ணுது, ப்ரோக்ராம் கொடுக்குது. நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க, ஆகியத்தில் போகும்போதோ ரொம்ப அறிவுத்தன்மையில் போகுது, கோளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் வாங்க, இவர்கள் எல்லாம் தொலைதூர பார்வையற்றவர்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, கண்ணுக்கு முன்னால பார்த்து நம்ம கண்ணுக்கு முன்னால பார்க்கறதெல்லாம் கடைசியான விஷயம் அல்ல. நான் தான் சொல்லியிருப்பேன், கடற்கரையில் நின்று பார்த்தீங்கன்னா கடலும் வானமும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதோட உலக முடியல. கடந்து போனவனுக்கு தான் தெரியும், அங்கேயும் ஒரு நாடு இருக்குது, அங்கேயும் வீடு இருக்குதுன்னு. கடல்ல போகணும், நீ உன் கண் பார்வையை வைத்து கணக்கு போட்டு விடாதே, தோற்று போவாய். கண் பார்வையை வைத்து கணக்கு போட்டால் தோற்று போவாய், அதையும் தாண்டி போறோம். எங்க இருக்குது, நீங்க பார்க்கிற பார்வையை தாண்டி இருக்கும். அப்ப அதை உணரக்கூடிய உள் அறிவு தேவை, அந்த உள் அறிவு தான் உருக்கு, போய் பார்க்கணும்னு வேண்டாம். இதுக்கப்புறம் இதுதான் அவங்க வந்து அறிவு பேசும். அதனாலதான் வானவர்கள் தரக்கூடிய கோள்களை பத்தி தான் கண்டுபிடிச்சாங்க. செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கு, அந்த செவ்வாய் நடக்கும் போது நமக்கு ரத்த சம்பந்தமான நோய் வரும், சூரியன் வருகிற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரும், இல்லையா என்னென்ன நோய் வருங்கிறது எல்லாமே கிரகத்தை பத்தி, கிரகத்தை பத்தி நோய் சொல்லலாம், மனநிலைகளை சொல்லலாம், கிடைக்கிற பதவியை சொல்லலாம், அந்தஸ்தை சொல்லலாம், பணப்புழக்கத்தை சொல்லலாம், எல்லாத்தையுமே கோளங்களை வச்சு சொல்லலாம். கோளங்களுடைய காரக தத்துவம்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க இப்ப இனிப்பு சாப்பிடுறது கசப்பு சாப்பிடுறது கூட கோள்களை வச்சுதான் இருக்குது. அதுல வந்து ஞானத்துல வந்த பிறகு இந்த கோளை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடையாது, வராது. யூ மஸ்ட் பிலீவ் இட். ஏன்னா அவர்கள் யாரு, உங்களுக்கு முந்தியவர்கள், உங்களுக்காக வழிநடத்துவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், இல்லையா? அப்ப போலீஸ்காரன் இருக்கிறான், ஏன் ஏன் வாழ்க்கையில் போலீஸ்காரன் என்ன சம்மந்தம் இருக்கு, எனக்கு தேவையில்லையா, போலீஸ் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்ல, நீ வாழலாம் சொல்லிட்டு, போலீஸ நீ கவனிக்கவே வேண்டாம், போலீஸை பத்தி கவலையும் வேண்டாம், நீ உன் வாழ்க்கையை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு சின்ன தப்புன்னு சொன்னா அவன் வந்து வாசல் நிற்பான், அவன் கூப்பிடுறது வந்து நீ பரமாட்டேன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய நடவடிக்கையே உன்னுடைய இயக்கத்தையே அவன் நிறுத்துறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. நீ அவன் அவளை பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருப்ப, ஆனா உன்னை பத்தி எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், தெரிஞ்சு கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் கோள்களும் இல்லையா. எப்ப நீ வந்து கோளை வந்து நான் எனக்கு தேவையே இல்லை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றேன்னா அந்த கோள் உடனே அனுசரணையா இருக்கும், அதாவது
தாயின் கையிலையோ தந்தையோடையோ குழந்தை இருக்கிற பொழுது சோத்துக்கும் காசுக்கும் அது தேட வேண்டியது இருக்காது. எல்லாம் அப்பா பார்த்துக்குவார், அம்மா பார்த்துக்குவார். அதே மாதிரி இந்த கோள் உங்களை முழுமையாக உங்களுக்கு அனுகரகம் பண்ணிட்டு இருக்கும்போது கோளை பற்றிய கவனமே கவலையே உங்களுக்கு இல்லாமல் அப்படிப்பட்டவங்கன்னா கோள்லாம் உனக்கு கிடையாதுமான். ஆனா உண்மையில அவன் எங்க இருப்பான்? கோளினுடைய தோல்ல இருப்பான், கோளினுடைய உள்ளங்கையில வாழ்ந்துட்டு இருப்பான். இதெல்லாம் அறிவு இல்லாமல் செய்யப்படுவான். நல்ல ஞாபகம் வச்சு இல்லையா? ஒரு பாடல் ஒன்று சொல்லுவாங்க, சாமி கும்பிடும் போது தகப்பனாருடைய தோல்ல உட்கார்ந்து வந்து அப்பா காட்டுவார், சாமி தெரியுதா அவனுக்கு கூட்டத்தில் தெரியல, தூக்கி வச்சு பையனை தோல்ல வச்சு சாமியை கும்பிடு பாருன்னு சொல்லுவாராம். அப்பெல்லாம் சாமி பார்க்குற ஆர்வத்திலே விட்டுட்டான். அப்பா போன பிறகு தெரியுது சாமி அங்கே இல்லை, இங்க சாமிக்கு தோல்ல இருந்துல நம்ம அதை கல்ல பார்த்தோம், நம்ம சாமி இதெல்லாம்னு எப்ப தெரியும்? அப்பா போன பிறகு தெரியும், இருக்கும்போது தெரியும். இவனுக்காகவே வாழ்ந்தவர், தாம் பார்க்கலாம் பரவாயில்ல, தாம் பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி அத்தனை பேருக்கு மத்தியிலே மேல என் பையன் இருக்கணும்னு சொல்லி தோல்ல தூங்கினவர். இதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் அந்த கோள்கள் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வேண்டியதை அது முழுமையாக செய்வது கோளையே நீங்க மறந்துடுவீங்க, கோளையே மறந்துடுவீங்க. இப்ப நம்மளே நம்ம கூட பாருங்க, வீட்டுல வீட்டுக்காரி எல்லாம் உங்களுக்கு செய்துட்டா பொண்ணாட்டி ஞாபகமே இருக்காது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, தாயோ தந்தையோ நண்பரோ உறவு யாராக இருந்தாலும் அவர்களிடம் இருந்து நமக்கு எந்த தொல்லையும் இல்லை, முழுமையான பாதுகாப்பும் முழுமையான நம்பிக்கையும் கிடைத்திருந்து என்றால் நாம் அவர்களை மறந்திருப்போம். வாழ்க்கையும் இதுதான். உங்களுக்கு துன்பம் ஏன் வழங்கப்பெறுகிறது என்றால் இறைவன் உங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ என் பாடலில் தான் இருக்கிறப்பா, மறந்துடாதப்பான்னு சொல்றாரு. நீ ஒரே இன்பத்தில் இருக்கும்போது இறைவனை மறந்துடுவேன். அப்ப என்ன பண்ணுவாரு, துணி தேங்கண்ணா என்னப்பா எழுப்பிட்டு இருந்தீங்க, அப்புறம் தூக்க தூக்கம் செல்லமாதான். அப்போ ரெண்டாவது முடிச்சுவான், அதுக்கப்புறம் தூக்கிட்டே இருக்கும்போது இப்போ ரொம்ப நேரமா தூக்குறேனே, என்னப்பா ஒரே நச்சரிப்பா இருக்குது. இதுதான் துன்பம். ஏ துன்பம், துன்பம் வரும்போது உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவன் நினைக்கிறோம், வேண்டுறோம் என்னை காப்பாத்து, எனக்கு இது விடுதலை கொடு. முதல் நல்லதான் கொடுத்துருந்தாரு, நினைக்கவே இல்லை. நல்ல புரட்டோடு தூங்கி இருந்தீங்க, இப்படி லேச தட்டினோடனே எழுப்பு முழிப்பு வந்து உடனேதான் என்ன தெரியுது, நம்ம அவசரப்படுறோம்னு தெரியுது. அப்ப இது கொடுத்தது எதுக்கு, என் மடியில தானே நீ கிடைக்க, நான் தான் அவனை பார்த்துட்டு இருக்கேங்கிறத ஞாபகம் கொடுத்த நீ நினைக்கிறது. அவன் துன்பம் இல்லை என்றால் இறைவனுடைய தொடர்பு ஏற்றுக்கொள்ளணும். அவன் துன்பப்படுறீங்கன்னு சொன்னா இறைவனோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மகான்கள் துன்பத்தை கேட்டு வாங்குவார்கள், ஏம்பா என்னை ஒரு சிட்ட சொல்றாரு, ஏம்பா என்னை நீ மறந்துட்டியா, சிவனை நீ என்ன மறந்துட்டியாங்கிறாரு, சொல்லிட்டு சொல்றாரு. புரியலையா, ஒரு கஷ்டமே இல்லையே, எனக்கு ஒரு கஷ்டம் நீ கொடுக்கலையே, மறந்துட்டியா, ஏதாவது கொடு, அப்பதான் நான் புலம்பிட்டு தெரிவேன், போல நினைச்சிட்டு தெரிவேன். சாதாரண மக்களுக்கு நான் வித்தியாசம் பாருங்க, நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதும் நினைச்சிட்டே இருக்கணும். அந்த நினைவு இருந்தால்தான் நம்ம மனம் இருக்குது இல்லையா, இது அங்க ஒன்றும். ஏன்னா மனம் வந்து ஒன்றணும், அதுதான் பத்திரிகை பத்திரத்தான் பத்தினை பத்திரம் தனிச்சு இருந்துட்டீங்கன்னா தருமா தப்பு தப்பா இருக்கும், பலம் இழந்து போயிடும், அடுத்தவர்களுடைய அதிகாரத்துக்கும் ஆளுமைக்கும் உள்ளே சிக்கிடுவீங்க, தர்மா கூட மாட்டேன். அப்போ நல்ல ஞாபகம் வச்சுருங்க, இந்த வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று, முன் ஜென்ம நம்முடைய நற்கர்ம பலன்படி தான் இந்த வாழ்க்கை முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, நடப்பது எல்லாம் மாற்ற முடியாது, அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிற பொழுது
எதுக்கும் அழக்கூடாது, எதையும் குறை சொல்லக்கூடாது, யாரும் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அமைதியாக வாழ ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது கட்டம், இந்த நிகழ்வுகள் எல்லாம் கோள்களால் நடத்தப்பெறுவது, அதனுடைய கண்காணிப்பில் நடக்கிற பொழுது அந்த கோள் மாறுகின்ற பொழுது உங்களுடைய நிகழ்வுகளும் மாறும். இப்ப ஆபீசர்ல நல்ல ஆபீசர்னா போன உடனே என்ன பண்ண டக்குன்னு கொஞ்சம் சுலபம் என்ன பண்ணுவா, கையில படுத்து போடுவான் இல்லையா. அவர் ரெண்டு நாள் டெல்லி ஆகுவான், ஒருத்தர் ரொம்ப மொரடா இருப்பான், ஒருத்தர் ரொம்ப சட்டத்திட்டமா இருப்பான். இந்த மாதிரி உங்க நிகழ்வுகள்ல வந்து அந்த கண்டுபிடிச்சிடலாம். சனி கையில் இருக்கும்போது சனி நீ என்னத்தான் சனியை தொழுதாலும் நீ கரெக்டா வேணா அடிவுண்டு. குருட்ட தயவு இருக்கும், ஆனா குரு என்ன எதிர்பார்க்கணும்னா ஏமாற்ற கூடாது. வேற ஒண்ணுமே நீ குரு புகழலைனாலும் பரவாயில்ல, வழிபடலைனாலும் பரவாயில்ல, பொய் மட்டும் சொல்லாம இருக்கணும் குருட்ட. அங்க எதிர்பார்ப்பது சூரியனுக்கு, சூரியனை என்ன பண்ணும், மதிக்கணும். சொல்லணும் இல்லையா, மானம் போனா உயிர் போச்சுங்கிற மாதிரி சூரியன் எப்படிப்பட்டது, ரோசகார உள்ள சூரியனை நீங்க மதிக்க மறந்துட்டீங்கன்னா சொல்லு. சந்திரன் தாய் மாதிரி, அவருடைய தயவு இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் குணநலங்கள் இருக்கிறது. அப்ப அந்த கிரகங்களை பற்றிய விஷயங்கள் அதுதான் சித்துக்கு அடிப்படையாகிறது. உங்களுக்கு சித்து கிடைக்கணும்னா அந்த ஒன்பது கோள்களும் கையெழுத்து போட்டு ஃபைல் கொடுத்தாதான் சித்து வரும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒருத்தர் சித்தனாகிற பொழுது கோள்களை பற்றிய அப்படியே சர பாடமா தள பாடமா சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப ஞானத்துக்கு வருகிற பொழுது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது முந்தைய கர்மா இந்த வாழ்க்கையினுடைய கட்டமைப்பு, இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் கோள்களினுடைய, அதான் கோளாறு. கோளினுடைய ஆறுன்னா வழிபாட்டுதல், கோள் வழிபாடா என்னப்பா உனக்கு கோளாறு, என் சரியில்லையே ஒரே கோளாறா இருக்குது. ஒரு லட்சம் சாதாரணமா சொல்லுவாங்க நம்ம கோளாறுனா ரிப்பேர்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. கோள் வழிகாட்டுதல், கோள் வழிகாட்டுதல் தான் நம்ம நடந்திருக்கோம். அந்த கோள்களை பற்றிய தெளிவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் குரு என்ன பண்ணுவாங்கன்னா ஞானத்துல இந்த பாடங்களை எடுப்பார், கர்ம பாடம், அப்புறம் இந்த கோள்கள் பற்றிய பாடம், அப்புறம் உங்க தத்துவ பாடம், இப்படின்னு இந்த பாடத்திட்டங்கள் சித்த கோட்பாட்டில். எனவே நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள், இந்த மண்ணில் நமக்கு என்ன வேணும், முதல்ல தலைப்பு என்ன சொன்னேன், குணம், குணம் மாற்றம். எப்படின்னா நம்ம இயல்பாகவே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குணம் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்க சொல்லி கொடுத்தது, அவங்க சொல்லி கொடுத்தது, படிச்சுக்கிட்டது, இதை வச்சுட்டு இருப்போம், அது நமக்கு பயன்படாது. உங்க தத்துவப்படி உங்க வாழ்க்கைப்படி உங்க குணம் இருந்தால் தான் உங்களுக்கு. அதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனா ஒருத்த வந்து நீ நல்லவனான்னு கேட்ட உடனே நம்மளுக்கு கோபம் வரும் இல்லையா, நான் நல்லவன் எவன் சொன்னான் சொல்லிட்டு நல்லவன் கேட்கிற முறையில் தான் இருக்குது. அப்ப அந்த அன்பும் அந்த பணிபடம் நீ எப்படி நல்லவன் சொல்ல முடியும், பக்தியிலே அப்படிதான், நான் இந்த சாமியை தான் கும்பிடுவேன் அந்த சாமிக்கு வரமாட்டேன்னு சொன்னா அது பக்தியே இல்லை. எல்லா சாமி தான், எந்த சாமி கும்பிட்டாங்க சாமியில நம்ம என்ன பண்ணணும், நம்ம பக்தி செலுத்தணும் இல்லையா, நம்பணும். நமக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குது, அது வழி நடத்தி நம்பணும். இந்த மாதிரி நம்மளையும் நம்மளை ஒரு அசிவம் பண்ணிட்டு நான் பெரியவனாக்கோ நான் உயர்ந்தவனாக எனக்கு எல்லாம் தெரியும்னா நினைச்சிட்டீங்கன்னா வீணா இருக்கு. அப்போ உங்களை அலசுவதற்கு, உங்களை வழிபாட்டுவதற்கு, உங்க குணத்தை மாற்றுவதற்கு குரு தேவை. அந்த குருவின் காலடியை தொழுது உங்கள் குணத்தை மாற்றி விட்டிருக்கு என்றால் நிச்சயமாக நீங்க கோபுரம் வாங்கலாம் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ.